ஒன்றிய அரசினால் மாநில அரசுகளின் மீது திணிக்கப்பட்டுள்ள நீட் தேர்வானது இது போன்ற நுழைவு தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கு வசதி வாய்ப்புகள் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாகவும் மருத்துவர் மாணவர் சேர்க்கையில் 12 ஆண்டுகள் படிக்கக்கூடிய பள்ளி கல்வியால் எவ்வித பயனும் இல்லை என்ற நிலையை உருவாக்கி பள்ளி கல்வி அமைப்பையே அர்த்தமற்றதாக்கும் இந்த நீட் தேர்வை மாணவர்களின் கல்வி கனவை சிதைப்பதாக மட்டுமன்றி அரசியலமைப்பு சட்டம் அடங்கியுள்ள கூட்டாட்சி தத்துவத்தை சீரழிப்பதாகவும் அமைந்து விட்டது. ஆகவே மாநில உரிமைகளை நிலைநாட்டிடவும் நம் மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றிடவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 13/9/2021 அன்று ஒருமனதாக ஒரு சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த சட்ட முன்வடிவினை மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருப்பது சட்டமன்றத்தின் இறையாண்மைக்கு ஏற்றதல்ல என்று கருதப்படுகிறது. தமிழக மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால நலன் கருதி மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரில் சென்று ஆளுநரை சந்தித்து நீட் சட்ட முன்வடிவை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். மேலும் இது தொடர்பாக கடந்த 28/12/2021 அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் அலுவலகத்தில் சந்திக்க சென்ற நேரத்தில் அவரை சந்திக்க இயலவில்லை என்பதால் மனுவினை அவரது அலுவலகத்தில் அளித்து அன்று மாலையே அம்மனவும் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இது குறித்து மேலும் வலியுறுத்திட ஒன்றிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க நேரம் கோரி பல நாட்கள் ஆகியும் சந்திக்க மறுத்துவிட்டதால் அவரிடம் கொடுக்கப்பட வேண்டிய மனுவும் அவரது அலுவலகத்திலேயே கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் மறுத்தது மக்களாட்சி மாண்புகளுக்கு எதிரானது என்று 6/1/2022 அன்று தமிழக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்து இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்களிடம் நாம் ஏற்கனவே அளித்த கோரிக்கையை பரிசீலிக்க அவரிடமிருந்து அழைப்பு வரப்பெற்றால் அனைத்து கட்சிகளின் சார்பில் அவரை சந்திக்கலாம் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நாமும் நமது மாநிலமும் இன்று அடைந்துள்ள இந்த வளர்ச்சியை சமூக நீதிக்கான அரசியல் சட்ட மற்றும் மக்கள் போராட்டங்களின் மூலமே பெற்றுள்ளோம் என்ற அடிப்படையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளை சிதைத்திடும் மாநில சுயாட்சி சத்துவத்தை சீர்குலைத்திடும் நீட் தேர்வு முறையை முழுமையாக நீக்கிட சட்ட ரீதியாக தேவையான நடவடிக்கைகளை மூத்த சட்ட வல்லுநர்களை கலந்தாலோசித்த பின் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து மேற்கொள்வது எனவும் நீட் தேர்வின் பாதகங்களை நாட்டின் மற்ற மாநிலங்களும் உணரும் வகையில் ஒருமித்த கருத்தை உருவாக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது எனவும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது சட்ட ரீதியான போராட்டம் தான் இதில் மிக முக்கியமான ஒன்று. இது ஆளுநர் அவர்களிடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற அந்த மசோதா வந்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படணும். அது அனுப்பப்படலை அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. முதலில் மருத்துவத்துறை மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் சென்று ஆளுநரிடத்தில் கேட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நேரடியாக சென்று அதை அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதற்கு பிறகும் அது அனுப்பப்படாததினால்தான்
அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேதகு குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இது வந்து சட்ட ரீதியா அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்களோடு சட்ட ரீதியான ஒரு நிலைக்கு போணுங்கிறது தான் ஒரு ஒருமித்த கருத்து அது எந்த மாதிரியான சட்ட ரீதியான ஒரு ஏற்பாடுங்கிறது மூத்த சட்ட வல்லுநர்களுடனான கலந்த ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று அதுக்கு வந்து இப்ப நம்ம சொல்லல இல்ல இல்ல இப்ப என்னன்னா ஏ கே ராஜன் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த நீட் தேர்வுக்கு முன்னால் தமிழில் படித்த மாணவர்களுக்கு 15% மாணவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு 2% அளவுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது அது அப்போ தமிழில் படித்த மாணவர்களுக்கு குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு என்பது குறைந்து போயிருப்பது என்பது உண்மை எனவே இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவது என்பது ஏதோ திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பமும் கூட தமிழக மக்களின் விருப்பம் என்பதையும் கடந்து நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரடியாக சந்திக்க அனுப்பினார்கள் அப்பொழுது நாங்கள் அவரிடத்தில் போய் இந்த நீட்டுக்கான விலக்கு அளிக்க வேண்டிய அவசியத்தை அவரிடத்தில் வலியுறுத்திய போது அவரே சொன்னது தமிழகம் மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கிற ஒடிசா மாநிலத்திலும் நீட்டுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் மிகுந்திருக்கிறது நீட் தேவையில்லை என்கின்ற கருத்து எங்கள் மாநிலத்திலும் மேலோங்கி இருக்கிறது எனவே என்னால் இதில் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதில் அரசியல் இருக்கிறது என்று நேரடியாக ஒப்புக்கொண்டார்கள் அந்த வகையில் தான் மரியாதைக்குரிய அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசிய போது கூட இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறோம் இது தமிழகத்திலே மட்டுமே எழும்பி இருக்கிற எதிர்ப்பு உணர்வு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த எதிர்ப்பு என்பது எல்லாரிடத்திலும் இருக்கிறது இல்லை அது ஒருமனதான தீர்மானம் இல்லை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாஜக மட்டும் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஜனநாயக ரீதியிலான அவருடைய எதிர்ப்பையும் முறையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் என்றாலும் கூட ஜனநாயக ரீதியில் அனைத்து கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பெறுவது என்பது உகந்தது என்கின்ற காரணத்தினாலே தான் பாஜகவும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது பாஜகவும் வந்தார்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஜனநாயக ரீதியாக அந்த கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல வழிகளில் மீண்டும் உள்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது ஆளுநரை கூட அனைத்து கட்சி தலைவர்கள் போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அஇஅதிமுகவின் சார்பில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் பங்கேற்று இந்த தீர்மானத்திற்கு முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்தான் மீண்டும் ஒரு முறை அந்த உள்துறை அமைச்சரை சந்திக்கலாம் என்கின்ற கருத்தை சொன்னார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் சந்திப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இல்லை சட்ட வல்லுநர்களுடனான கலந்தாலோசனைக்கு பிறகு மீண்டும் அந்த சட்டமன்ற கட்சி தலைவர்களோடு பேசி அடுத்த சட்ட போராட்டத்திற்கு மற்றவர்களை முன்னெடுத்து செல்வது என்கிற விஷயம் இப்ப இந்த ஆண்டுக்கான அந்த கவுன்சிலிங் என்பது இன்னொரு 15 நாட்களுக்கு பிறகு ஒன்றிய அரசு அந்த 15 விழுக்காடு மாணவர்களுக்கான இந்த கவுன்சிலிங் இன்னைக்கிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நாளைகளிலிருந்து ஆரம்பிச்சுருவாங்க ஒரு 15 நாள் அவங்க முடித்த உடனே உடனடியாக நம்ம மெரிட் லிஸ்ட்டை வெளியிட்டுட்டு நம்ம கவுன்சிலிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அது இப்போ ஏற்கனவே எழுதியிருக்கிற அந்த தேர்வின் அடிப்படையில் அதுலேயும் இப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடும் இதில் பின்பற்றப்படும் இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஆண்டுக்கான இது தான் இந்த பொறுத்த வரைக்கும் இப்போ உடனடியாக 3வது வாரமே தொடங்க போகிறோம் எது இல்லை இருக்குங்கிறதால தான் இப்போ அந்த கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதி வந்து இந்த தீர்மானத்தை ஆதரித்து இருக்கிறார் இல்லை நான் தான் ஒரு உதாரணம் சொன்னேன் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கிற பிரதான கட்சியான பாஜகவின்
ஒன்றிய அமைச்சரே எங்க மாநிலத்திலே இது பிரச்சனை இருக்குன்னு சொல்றார்ல அப்ப இது ஒட்டுமொத்தமா மக்கள் மனதில் கனன்று கொண்டிருக்கிற அந்த எதிர்ப்பு என்பது இந்தியா முழுக்கும் இருக்கு அதை ஒருங்கிணைப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளின் கடமை என்கிற அளவில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் இல்லை இப்ப அவருக்கு சந்தேகத்தை வந்து இங்க இருந்து நம்ம ஹெல்த் செக்ரட்டரி இங்க துறையின் செயலாளர்கள் எல்லாம் ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த அனுப்பி அவர் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சிட்டாங்க இதுல சந்தேகமே ஒண்ணும் இல்ல சந்தேகம் எந்த சந்தேகமா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே சட்ட வல்லுநர்களை கூப்பிட்டு அவரை தெளிவுபடுத்திக்கலாம் அதனால சந்தேகம் அவருக்கு இருக்குமாங்கறது நாம சந்தேகப்பட கூடாது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம இருக்கிறதுக்கு அவரை திரும்ப பெறணும்னு சொல்லி நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு டெல்லியில வந்து பேசிட்டு ஒட்டுமொத்தமான தமிழக அரசியல் கட்சியோட நிலைப்பாடு என்ன இல்ல அதுதான் இப்போ இந்த தீர்மானத்துல ஒட்டுமொத்தமா நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானத்தில் இப்போ ஒரு 13 கட்சிகளில் 12 கட்சிகள் சொல்லி இருக்கிற அந்த விஷயம் என்பது மீண்டும் அந்த உள்துறை அமைச்சரை சந்திப்பது சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி இப்போ அந்த ஆளுநர் இன்னமும் அனுப்பாமல் இருப்பதற்கு எதிரான சட்ட போராட்டத்தை நடத்துவது பிறகு மக்கள் இயக்கங்களை ஒருங்கிணைப்பது எண்பத்தி 3000 பேர் அதில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் 83000 பேர் தெரிவித்த சாதக பாதகங்களை அவர் ஆராய்ந்து அதிலிருந்து எடுத்து தான் அந்த எடுத்த சாராம்சங்கள் தான் இறுதியாக அந்த கருத்துரு அதில் சொல்லியிருக்கிறாரு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டு இல்லாதப்ப 15% தமிழ் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது நீட்டு வந்ததற்கு பிறகு வெறும் 2% இது சாதகம் தான் பாதகத்தை வெளிப்படுத்துகிற விஷயம் தானே இல்லை இப்போ அந்த அநேகமாக காணொலியில் நடப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது நான் இந்த கொரோனா விதிமுறைகள் வந்து கடுமையாக இருப்பதால் அங்கிருந்து இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் 2-4 நாளில் அன்னைக்கு தெரிஞ்சிடும் இல்லை 7.5% அடிப்படையில் தான் நடக்கும் 7.5% அடிப்படையில் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை 439 மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது அந்த கவுன்சிலிங்கில் வந்து மெரிட் லிஸ்ட் வெளியிடும் போது அது நீட் விலக்கு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் ம சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது நீட் விலக்கு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சியினர் சந்தித்து பேசுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று நீட் தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அனைத்து கட்சியினரும் இணைந்து மேற்கொள்ளவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு இருப்பதாக ம சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் நீட் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவை ஆளுநர் குடியரசு தலைவருக்கு அனுப்பாமல் இருப்பது சட்டமன்ற இறையாண்மைக்கு எதிரானது எனவும் ம சுப்பிரமணியன் தெரிவிக்க கேட்டோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க